வணக்கம், வெல்கம் டு லீஃப் அண்ட் ஸ்பைஸ். இன்னைக்கு நாம தயார் செய்ய போறது இட்லி பொடி. நிறைய பருப்பு வகைகளை யூஸ் பண்ணி இந்த இட்லி பொடியை சமைக்க போறோம். முக்கியமா பொட்டுளுந்து. பொட்டுளுந்தை நம்ம பொட்டோட வேற எந்த உணவுலையும் சேர்க்க மாட்டோம். பொட்டோட சேர்க்கறது இடுப்புக்கு நல்ல வலுவை தரும். தயார் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1 கப், கொள்ளு 1 கப், கோதுமை 1 கப், அரிசி 1 கப், உடைத்த உளுந்து 1 கப், பச்சை பயிறு 1 கப், பொட்டுக்கடலை 1 கப், மிளகாய் 12, மிளகு 1/2 கப், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 1/2 கப். இப்போ பருப்புகளை வறுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. ஒரு ஒரு பருப்பையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு நிதானமாக வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும், கசப்பு டேஸ்ட் வந்துடும் கரிஞ்சிருச்சுன்னா. அதனால் நிதானமாக பொன்னிறமாக வர்ற வரையில் வறுத்துக்கோங்க. அரிசியும் கோதுமையும் படப்படான்னு வெடிக்கும், நிதானமாக வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை வறுக்க தேவையில்லைங்க, ஜஸ்ட் சூடு பட்டாவே போதும். அதனால் வறுபட்ட அரிசியோட ஒரு வாட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கல்லுப்பு. நம்ம எடுத்து வச்ச கல்லுப்பில் பாதியை போட்டு மிளகோட சேர்த்து இதை வறுக்க போகிறோம். ஏன்னா மிளகை தனியாக வறுத்தோம்னா அது வெடிச்சிரும். அதனால் மிளகை இப்போ கல்லுப்போட சேர்த்துக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா படப்படான்னு வெடிச்சு வரும். அது வெயிட் பண்ணி பொறுமையாக வறுத்துக்கோங்க. அடுத்தது மீதி இருக்க கல்லுப்பையும் போட்டுக்கலாங்க. ஃபைனலாக மிளகாய் கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மிளகாயும் தனியாக வறுக்க முடியாது, கருகிரும். அதனால் கல்லுப்போடு சேர்த்து வறுத்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. இதை 1 மணி நேரம் ஆற விடணும். உடனே மிக்சியில் போட்டு நம்மளால் அரைக்க முடியாது. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்கள் மிளகாய் நல்லா சவுண்ட் வருது. உடைச்சா கருவேப்பிலையும் மொறுமொறுன்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இதை அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இட்லி பொடி தயார். இதை இட்லி, தோசை, அவசரத்துக்கு சாதத்தோடும் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை தேங்காய் எண்ணெயோட, நல்லெண்ணையோட இல்லை நெய்யோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.